ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மினி வ்ளாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வறுத்து அரைச்ச மட்டன் பிரட்டல் குழம்பு. அதுக்கு ஒரு பாத்திரத்தை நல்லா காஞ்சோன்னே குழம்புக்கு தேவையான மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், மல்லி, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனைஸ் பூ எல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா வெறும் சட்டியில் இது பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவை ஒரு குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோடே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு வந்து 1/2 கிலோ மட்டன், அதுக்கு தேவையானது நல்ல ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசா, அது சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு தக்காளி போட்டால் போதும், தக்காளி நிறையா போட்டால் புளிப்பு டேஸ்ட் வரும். ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ மட்டன் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதில் எலும்பு பீஸெல்லாம் தனியாக எடுத்துட்டேன். இந்த பிரட்டல் குழம்புக்கு வந்து கொஞ்சம் கொழுப்போட போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொழுப்பு சேர்த்து மட்டன் போடும்போது இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து எண்ணெய் வரும், ஸோ குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மட்டனை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் இன்றைக்கி பிரட்டினாப்பில் வைக்க போகிறதுனால தண்ணி வந்து கறி முங்குற அளவு தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும் குழம்புனா இல்லை நிறையா தண்ணி ஊற்றி நம்ம வச்சுக்குவோம். இப்போ நம்ம நல்லா குக்கரில் போட்டு எல்லாம் இது பண்ணோன்னே ஒரு கொதி கொதிக்கட்டும். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு குக்கரை வந்து மூடி வச்சு நம்ம மட்டனோட சைஸுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து விசில் விட்டுக்கலாம். இது வந்து நான் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கனால ஒரு 4-5 விசில் விட்டுக்கிட்டேன். நல்லாவே வெந்து வந்திருக்கு மட்டன். நம்ம வேகிறதுக்கு சில மட்டன் டைம் எடுக்கும், பட் இது நல்லாவே வெந்திருக்கு. ஒரு பாத்திரத்தை வந்து நல்லா காஞ்சோடனே இந்த வெந்த மட்டனை தூக்கி அதில் கொட்டி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் நான் பொடிசாக இருக்கேன் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தோன்னே எடுத்து அரைச்ச மட்டன் பிரட்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் மினி விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பை.